ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 11th பிஸ்னஸ் மேக்ஸில் டெலிட்டட் போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அதாவது 2020லேருந்து 2021 இந்த அகடமிக் இயரில் இருக்கிற நம்ம பிஸ்னஸ் மேக்ஸ் புக்கில் வந்து இந்த போர்ஷன்ஸ்லாம் இல்லை, இது வந்து எக்ஸாம்ஸ்க்கு நம்மளுக்கு வராது, இதை மட்டும் நம்ம வந்து படிக்க தேவையில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் படிக்கணும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு இந்த ரோ ஃபுல்லாக நம்ம எக்ஸசைஸ் போட்டிருக்காங்க, ரெண்டு காலமாக பிரிச்சுட்டு. அப்புறம் இந்த சைட் பற்றி ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ், இங்கே எல்லா லெசனோட எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. மேலே லெசன் ஹெட்டிங் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸில் நம்மளுக்கு எக்ஸசைஸ் 1.1 6, 7, 8 இல்லை. அதே மாதிரி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5, 1.8, 1.9 இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.20 அதாவது 1.20, 21 ரெட்டு மூணுமே இல்லை. டூன்னு சொன்னால் அது கமா போட்டு கொடுத்தா சிங்கிள், அது ஒன்று மட்டும் எடுத்திருக்காங்க அர்த்தம். அப்புறம் இங்கே எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.3 ஃபுல்லாகவே அடிச்சிட்டாங்க, அதில் எந்த சமும் இல்லை. அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அல்ஜிப்ரா செகண்ட் லெசன், இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸசைஸ் 2.1 3 to 10 பார்த்தீங்கன்னா இப்போ 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது எல்லாமே நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. அடுத்து எக்ஸசைஸ் 2.6 ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.4 2.7 வரை எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 2.39 46 வரையும் எல்லா சம்ஸ் எடுத்துட்டாங்க எக்ஸாம்பிள்ஸ்லேருந்தும். நெக்ஸ்ட்டு அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் என்ன எடுத்து தேர்ட் லெசன், இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸசைஸ் 3.1 ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க, 3.3 ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க, 3.6 ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.1 3.3 வரை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் இருக்குது எக்ஸாம், அதாவது 3.1, 3.2, 3.3 எடுத்துட்டாங்க. நம்மளுக்கு அடுத்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் இருக்கும், 3.4, 3.5, 6, 7, 8, 9 வரை இருக்கும். அப்புறம் திரும்ப 3.10 16 வரை எடுத்துட்டாங்க. அடுத்து மிச்சம் உள்ளதெல்லாம் இருக்குது, அடுத்து 3.31 35 வரை நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து ட்ரிக்னாமெட்ரி 4th சாப்டர், அப்போ நம்மளுக்கு எக்ஸசைஸ் இந்த காலம் எக்ஸசைஸில் 4.2 இருக்கிற 9, 10, 14, 15 இந்த 4 சம் மட்டும் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.4 ஃபுல்லாகவே நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. அது அப்புறம் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4.9 to 4.13 வரை நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. அப்புறம் 4.23 4.30 வரைக்குமே எல்லாத்தையுமே நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ், இந்த டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் 5th சாப்டர், இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1 7th சம் மட்டும் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7.2 இருக்குது, 3 இருக்குது. அப்புறம் எக்ஸசைஸ் 5.4 பார்த்தா ஃபுல்லாகவே நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.5 இருக்குது, ஆனால் எக்ஸசைஸ் 5.6 ஃபுல்லாகவே நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. அடுத்து 5.7 நம்மளுக்கு ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளில் வந்து நம்மளுக்கு 5.10, 11, 12, 13 இது எல்லாமே இல்லை. அடுத்து 5.32 கிடையாது. அடுத்து 5.37 to 5.42 வரைக்குமே இல்லை எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே இல்லை. இது எல்லாத்தையும் பார்த்தா நம்மளுக்கு 5th சாப்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th சாப்டர், அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன், இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷனில் நம்மளுக்கு எக்ஸசைஸ் 6.4 ஃபுல்லாகவே அப்படியே எடுத்துட்டாங்க. இந்த சமயம் எல்லா சமயம் நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸசைஸ் 6.5 ஃபுல்லாக எல்லா சம்ஸையும் நம்மளுக்கு அப்படியே எடுத்துட்டாங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 6.35 இருக்கிற 35 இருந்து 6.43 வரைக்கும் உள்ள எல்லா சம்ஸையும் நம்மளுக்கு எடுத்துட்டாங்க அது எக்ஸாம்பிள்ஸில். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸசைஸ் 7.1 7th சாப்டர், அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. அடுத்து எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 7.1 7.10 வரை எல்லாமே நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. இது எந்த எக்ஸாம்பிளில். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபிலிட்டியில் நம்மளுக்கு எக்ஸசைஸ் 8.1 4.10 வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளில் 8.1 to 8.15 வரைக்கும் நம்மளுக்கு எல்லா சம்ஸையுமே எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனலைசிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸசைஸ் 9.2 ஃபுல்லாகவே நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு எக்ஸாம்பிளில் 9.9 to 9.19 வரை நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. 10 சம் நம்மளுக்கு எடுத்துட்டாங்க எக்ஸாம்பிளிங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச். ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு எக்ஸசைஸ் 10.1 ஃபுல்லாக அப்டேட் அடிச்சாங்க. நம்ம 10.2 தான் இருக்கு. அப்புறம் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10.1 10.8 வரைக்கும், அதாவது இந்த எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் 10.1க்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 8 எக்ஸாம்பிள் இருந்துச்சு, அதை எல்லாத்தையுமே இதுக்கு எடுத்தாங்க. அதுக்கு பிறகு இருக்க எல்லா போர்ஷனும் இதுக்கு இருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த 10 லெசனில் உள்ள இந்த இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லி நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த சம்ஸை வந்து நம்ம வந்து படிக்க தேவையில்லை. இது வந்து நம்மளுக்கு போர்ஷன்லேருந்து நம்ம இதுக்கு இந்த வருஷம் மட்டும் நம்மளுக்கு இதை எடுத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான டைமிங் படிக்கிறதுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த போர்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு புக்கில் இருந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதை எடுத்துட்டாங்க. மிச்சம் இதுக்கு எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.